ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் பதினேழாம் நாள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவானது அன்னார்களின் மீது அளப்பரிய அன்பும் மரியாதையும் வைத்திருந்த எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவர்களை உருவாக்கிய கருப்பு சிவப்புக் கொடியின் நடுவில் அண்ணா அவர்களின் உருவத்தை பதித்து அதையே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடியாக்கினார் அந்த அண்ணாவின் உருவத்தை ஆர்ட் டைரக்டர் அங்கமுத்து உதவி ஆர்ட் டைரக்டர் உபால்டு ஆகியோர் தான் வரைந்தனர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டதன் அறிவிப்பு வெளிவந்ததும் தமிழகம் முழுவதும் ஒருவித புதுவிதமான எழுச்சி ஏற்பட்டது அக்டோபர் பதினெட்டாம் தேதியே பல்வேறு பகுதிகளில் எம்ஜிஆர் ரசிகர்களும் எம்ஜிஆர் அவர்களின் அனுதாபிகளும் பொதுமக்களும் மாணவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து எம்ஜிஆர் வாழ்கை என்ற வாழ்த்து முழக்கங்களுடன் ஊர்வலமாக சென்றனர்